அது கண்டினியூட்டியா நடக்கிறதுனால நீங்க பிரவாகம் ஆமா ஆமா பிரவாகம் சொன்னா நமக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்குது. தோன்றது மறைவு தோன்றது மறைவுன்னு சொன்னா அதை கொஞ்சம் கிராஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா கண்டினியூட்டியா இருக்கிறதுனால எப்படி மறைஞ்சாலும் கூட ஒரு கண்டினியூட்டி இருக்குது. அந்த கண்டினியூட்டி இருக்கிறதுனால இல்ல இப்ப தோன்றது மறைது கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது டைம்ன்ற ஃபேக்டரும் உள்ள வந்துடுது. ஆமா ஆனா டைம்ன்ற ஃபேக்டரே இல்ல அப்படிங்கிறாங்களே. டைம் வந்து வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான், மற்றபடி டைம் ஒரு ஃபேக்டர் இல்லவே இல்ல. டைம் ஃபேக்டர் வந்து நம்ம எதையோ ஒண்ணு அடையணும்னு நினைக்கும் போதுதான டைம் ஃபேக்டர் வருது. இப்போ ஒவ்வொரு கணத்திலயும் அந்த கணம் மட்டும்தான் உண்மையானது. அந்த கணம் மட்டும் எடுக்கும் பொழுது நீங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது பிரசன்ட் மட்டும் தான் உண்மையானது. இப்ப நீங்க வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சார்ட் மூலமா எவால்வேட் பண்ணிடுறோம். நம்ம இப்ப இந்த நிலையில இருக்கிறோம், இந்த நிலைக்கு போகணும், அல்லது இப்ப இந்த நிலையில இருக்கணும், இந்த நிலை நம்மளை விட்டு போயிடணும், அல்லது இந்த நிலை சரியில்ல வேற நிலை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லும் பொழுது சார்ட் ப்ராசஸ் உள்ள வந்துருது. அப்பதான் டைம் ஃபேக்டர் வருது. நம்ம சார்ட் வந்து அது ப்ராசஸ் பண்ணும்போதுதான் டைம் வருது. எக்ஸ்பீரியன்ஸ்ல டைம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது பிரசன்ட் மட்டும் தானே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒவ்வொரு கணம் அந்த கணம் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தாட்டு வந்து அதை எவ்வளோ அது ப்ராசஸ் பண்ணும்போது தாட்டு வருது. நீங்க அனுபவிக்கிறீங்க, அனுபவிக்கிறத நீங்க ப்ராசஸிங்கா மாத்திடுறீங்க. என்ன இதா இன்னும் அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த அனுபவம் நல்லா இருக்கு சொன்னாலே நீங்க அதை ஏதோ வகையில ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. இது என்ன கொஞ்சம் நீடிச்சா பரவாயில்ல, இது நம்ம விட்டு போனா பரவாயில்ல. சரி எதுவா இருக்கட்டும், திங்கிங்கா இருக்கட்டும், ப்ராசஸ் ஆஃப் தாட்டு தானே அது. அது பண்ணும் பொழுதுதான் டைம் ஃபேக்டர் வருது. புறத்துக்கு வந்து நீங்க டைம் ஃபேக்டர் வச்சுதான், டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்டிப்பா வேணும், வச்சாதான் நீங்க செயல்படவே முடியும். ஆனா அதே கான்செப்ட் அகத்துக்கு வேண்டாங்கிறோம், அகத்துக்கு அந்த டைம் ஃபேக்டர் வேண்டாங்கிறோம். நீங்க வேண்டாங்கிறதுனாலையும் கூட அந்த டைம் ஃபேக்டர் இல்லாம போகாது, இருக்கும், அதை நீங்க மைண்ட்லெஸ்ஸா விட்டுறோம். இப்ப நம்ம வந்து காணல் நீரை பாக்குறோம், காணல் நீரை பார்த்து முதல் தடவை பார்க்கும்போது அண்ணா கூட காணல் நீர் மாதிரி தெரியாம இருக்கலாம், தண்ணி தான் கிடைக்குன்ன மாதிரி கூட தெரியும். அப்புறம் நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்கிடும், இது காணல் நீர் தான், இது தண்ணியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடும். ஆனா நீங்க புரிஞ்சாலுமே கூட அந்த நீர் தண்ணி தெரிய இல்லாம இருக்காது, இருந்துட்டு தான் இருக்கும், தண்ணியுடைய தோற்றம் இருக்கதான் செய்யும். ஆனா என்ன நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இப்படிதான் தோணும்னு அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்திருக்கும். ஆமா, அதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவங்களும் அப்படி வந்தாதானே இருக்கும். நம்ம அகத்துல வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தருது, ஆனா இருந்தாலும் அதெல்லாம் சும்மா ஒரு இமேஜஸ் தாண்டிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறோம்ல. அப்படி வந்ததுனாலதானே பிரவாகமா விடுறோம். இல்லன்னா நம்ம ஏதோ ஒன்னும் தேவையில்லாத உள்ள கிடைக்க அதை அப்புறப்படுத்து நீட்டு சொல்லி ஆட்டம் போட்ட ஆரம்பிச்சிடும்ல. தேவையில்லாத உள்ள நுழைஞ்சு கலெக்டா பண்ணுது, பிடிச்சு வெளியே அனுப்பு நீட்டு சொல்லி விராளம் பண்ணிடுவோம்ல. இருக்கிற மாதிரி எதுவும் உண்மையிலேயே இங்க ஒண்ணும் கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது காரணமே சரியாது சோற்றம் தானிட்டு சொல்லி நம்ம எடுக்கிறனால தானே. சில தாட்ஸ் வந்து நம்ம ரெகனைஸ் பண்றோம் ஐயா, அது வந்து துக்கத்தை கொடுக்கக்கூடியது, இன்பத்தை கொடுக்கக்கூடியதுன்னு. சிலது வந்து எதுவுமே இல்லாம போயிட்டே இருக்குது, அது நம்ம ரெகனைஸ் பண்ணலன்னா கூட சில தாட்ஸ் போயிட்டே இருக்கு. அது என்ன தாட்ஸ் நமக்கு கூட தெரியாது, தெரியாம கூட போயிட்டு இருக்கு, அது உண்மைதானே ஐயா? இல்ல, அங்க வந்து ரெகனிஷன் ஆகாம ஒரு தாட்டே இருக்காது. தாட்டுன்னு சொன்னாலே ரெகனிஷன் ஆகுன்னு தான் இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால அதுக்கு முக்கியத்துவம் தரல, அதனால அது முக்கியத்துவம் இல்லாம போயிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம பேசினே இருக்கோம், கையில எடுங்க